அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தின் முதல் தேதிங்க அதுவும் புதன்கிழமை அன்னைக்கே வந்துருக்குது வளர்பிற ஏகாதசி திதியும் உண்டு புதன்கிழமை அப்படிங்கறதே மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கு உரிய நாள் தான் அப்படிப்பட்ட அந்த நாளில் மகாவிஷ்ணுக்கு உரிய ஏகாதசி திதியும் வரது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுவும் வளர்பெற ஏகாதசி திதியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏற்கனவே ஆடி ஒன்னிக்கு குறிப்பிட்ட முறையில எந்த மாதிரி வழிபாடு செஞ்சா நம்ம வீட்டுல செல்வ செழிப்பு உண்டாகும் கடன் கஷ்டமெல்லாம் தீரும் என்பது குறித்து வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதை வந்து பாருங்க மேலும் திடீர் ராஜயோகம் ஏற்பட ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்து தண்ணீர்ல கலந்து குளிங்க ஒரு முக்கியமான பொருளை வாங்கி பூஜை அறையில வைங்க அப்படின்னு சொல்லியும் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் மேலும் அந்த பொருளை வாங்கி நம்ம பூஜை அறையில வைப்பதன் மூலமா பணம் வந்து நம்ம கிட்ட சேர்ந்துகிட்டே இருக்கும் பணம் வந்து செலவானாலும் திரும்ப ரெண்டு மடங்கு வேகமா ரெண்டு மடங்கு அதிகமாவே நம்மிடம் வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அதனுடைய டிஸ்கிரிப்ஷன்லயும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன் மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ ஆடி ஒன்றுக்கான மூன்றாவது பதிவு அதாவது ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மன் வழிபாடு பண்றது அப்படிங்கிறத காட்டிலும் குலதெய்வ வழிபாட்டிற்கு உகந்த மாதமாகவும் உகந்த நாளாவும் இந்த ஆடி ஒன்று வந்து கருதப்படுது இந்த நாளில் நீர்நிலைகள் இருக்கிற ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அங்க போயிட்டு தான் வந்துட்டு தலைக்கு குளிப்பாங்க அந்த மாதிரி செய்வதன் மூலமா அவங்களை பிடித்த அத்தனை கஷ்டங்கள் வந்து எத்தோட நீங்கிச்சு அப்படின்ட்டு மாதிரி அர்த்தம் மேலும் வந்து குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்கு வரவழைப்பதற்கும் நிரந்தரமாக நம்ம வீட்டிலே தங்க வைப்பதற்கும் ஒரு குறிப்பிட்ட முடிச்சியை நம்முடைய நிலைவாசலை கட்டி வைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக எப்போதுமே ஒரு காக்கும் கவசமாக குலதெய்வம் நம் நிலைவாசலே இருந்து நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன் குலதெய்வத்துக்கும் நிலைவாசலுக்கும் இத்தனை தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்மளை ஒரு காக்கும் தெய்வமாக தான் இருக்காங்க மேலும் நம்ம வீட்டுக்கு வர நன்மைகள் ஆகட்டும் தீமைகள் ஆகட்டும் நம்முடைய நிலைவாசலை தாண்டிதானே உள்ள வரணும் அப்போ அவங்களுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு விஷயம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நுழையவே முடியாது அதுக்காக தான் நிலைவாசலை எப்பவுமே சுத்தமாக வைங்க வாரம் ஒரு முறையாவது தொடச்சி மஞ்சள் குங்குமம் வைங்க அப்படின்ட்டு நிறைய பதிவுகளில் வந்து நான் சொல்லிட்டு இருக்கிறது இப்போ குலதெய்வ வழிபாடு செய்கிறவங்க கோவிலுக்கு போயிட்டு நாளைக்கு வழிபாடு செய்வீங்க கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்க வீட்லேயும் படம் வச்சிருந்திங்கன்னா வழிபாடு செய்வீங்க இப்போ குலதெய்வம் வந்து யாருன்னே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் வீட்டு பூஜை அறியில் அந்த படம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் இப்போ நான் சொல்கிற முறையில் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணி வந்து எடுத்துக்கோங்க காட்டன் துணியாக இருக்கிறதும் நல்லது எது கிடைக்குதோ அது வந்து நீங்கள் எடுத்து நான் சதுர வடிவில் வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ காமனான பொருட்கள் சொல்கிறேன் அதை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நம்முடைய வீட்டுக்கு வருவாங்க முதல்ல இதில் வைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்து வைக்கணுங்க கண்டிப்பாக மஞ்சள் வந்து வைங்க இது வந்து குண்டு மஞ்சள் விரலி மஞ்சள் எது வேணாலும் வைக்கலாம் இந்த மாதிரி மஞ்சள் இல்லாதவங்க மஞ்சள் பொடியாவது வந்துட்டு வைங்க அடுத்தது குங்குமம் வந்து வைங்க அடுத்தது திருநீர் வந்து வைங்க அடுத்தது சந்தனம் வந்து வைங்க அடுத்து சிறு துண்டு கட்டி சாம்பிராணி வந்து வைங்க அடுத்து அடுப்பு கறி வந்து வைக்கணும் அதாவது இஸ்திரி போடுற கடையிலெல்லாம் இருக்குமில்லையா அந்த விறகெல்லாம் எரிஞ்சு கறியாகுது இல்லை அது அதை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சிறு துண்டு வந்து வையுங்க அது உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது தேங்காய் ஓடு இருக்குது இல்லையா அதை நீங்கள் வந்துட்டு ஸ்டவ்ல காட்டி எரிச்சிட்டு அந்த கறி துண்ட கூட நீங்கள் ஒரு துண்டு வந்து வைக்கலாம் இப்போ இதை வந்து நல்ல ஒரு முடிச்சு மாதிரி வந்து கட்டிக்கோங்க கட்டிட்டு இப்போ உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையிலையும் வச்சுட்டு குலதெய்வமே வருக வருக அப்படின்னு சொல்லுங்க இப்போ குலதெய்வம் பெயர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுடைய பெயரை சொல்லி நம்ம வருக வருகன்னு சொல்லலாம் ஏன்னா குலதெய்வம் பெயர் சொல்லி ஆகர்ஷியா ஆகர்ஷியா அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லலாம் இப்போ நல்லா வேண்டிக்கிட்டு இப்போ இந்த மூட்டையை நீங்கள் உங்களுடைய நிலைவாசல் கதவுக்கு உள்ளே இருக்குது இல்லையா அந்த உள்பகுதி அங்கே வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த செவத்தில் அதாவது நம்மளுடைய வீட்டுக்குள்ளரையே நிலைவாசல் கதவுக்கு மேலே இருக்கிற அந்த செவத்தில் சின்னதாக ஒரு ஆணி அடிச்சு இந்த மூட்டையை வந்துட்டு நீங்கள் மாட்டி வச்சிடுங்க மாட்டி வச்ச கையோட மறக்காம சாம்பிராணியும் ஊதுபத்தி கற்பூர ஆராத்தி இது மூணையுமே வந்துட்டு நீங்கள் காட்டிடுங்க ஏற்கனவே நிறை சொம்பு தண்ணீர் எப்படி வைக்கணுங்கிறத முந்தைய பதிவிலேயே நான் வந்து சொல்லிட்டேன் அதையும் செஞ்ச கையோட இதையும் வந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம் இது வரைக்கும் உங்கள் வீட்டில் இல்லைன்னா கூட ஓடோடி வருவாங்க எப்போதுமே நிரந்தரமாக உங்கள் கூட இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இதை வந்து நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை இது அப்படியே வந்து இருக்கட்டும் செவ்வாய் வெள்ளி தூபம் காட்டும்போது அமாவாசைக்கு தூபம் காட்டும் போதெல்லாம் மறக்காமல் இந்த முடிச்சுக்கும் வந்துட்டு நீங்கள் காட்டுங்க சரி அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது இந்த கடன் கடன் பிரச்சனை தான் இந்த கடன் பிரச்சனையை நீக்கக்கூடிய பரிகாரங்கள் நிறைய வந்து நீங்கள் செஞ்சுருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பணம் எடுத்து வைப்பதன் மூலமாக நிச்சயமாக உங்களுடைய கடன் சுமையானது கோடி கணக்கில் இருந்தாலும் சீக்கிரம் குறையும் அப்படின்னு வந்து சொல்லுவேன் அது என்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தர்களால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த மைத்திர முகூர்த்த நேரம் தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாட்டிற்கு உரிய அம்மன் வழிபாட்டிற்கு உரிய இந்த மைத்திர முகூர்த்தம் வர்றது நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் மேலும் வளர்ப்பெரு ஏகாதசியும் இருக்கிறது சிறப்பு ஏன்னு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை தீரணும்னா நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் பணம் நிறைய சேர்ந்துச்சுன்னா கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துடும் இல்லையா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த தடவை நம்மளுக்கு அதே மாதிரியே வந்து அமைஞ்சிருக்குது மேலும் இந்த மாதத்தில் மூன்று முறை வந்து இந்த மைத்திர முகூர்த்தம் இருக்குது ஏற்கனவே ஒன்று முடிஞ்சிடுச்சு அது குறித்து நான் ஏற்கனவே பதிவில் சொல்லிட்டேன் இப்போ வரது பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் வருது தவறிவிட்டோம் அப்படிங்கும் போது அடுத்த முறை வரது நைட்டு தான் வரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தையும் நீங்கள் செஞ்சுடுங்க அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இப்போ நான் சொல்ல போகிற டைமை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு இப்போ யாருக்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்களுடைய பெயரையும் வாங்கின அமௌண்ட்டையும் ஒரு பர்ஸ்லேயோ கவர்லேயோ வந்துட்டு எழுதி வச்சுட்டு ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ நீங்கள் எடுத்து பணத்தை தனியாக வைக்கணும் இந்த பணத்தை எக்காரணத்தை கொண்டு நீங்கள் செலவு பண்ணக்கூடாது எப்போ வந்து கடன் அடைப்பதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குதோ அப்போ வந்து கொடுக்கக்கூடிய அந்த தொகையோட இந்த தொகையும் நீங்கள் சேர்த்து கொடுக்கணும் இவ்வளவு தான் வந்து பரிகாரம் இந்த சமயத்தில் நீங்கள் வந்து நேரில் போயிட்டு அவங்கக்கிட்ட பணத்தை கொடுத்து கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம் இல்லைனா ஆன்லைன் மூலமாகவும் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம் அது வந்து உங்களுடைய வசதியை பொறுத்தது அதுக்கு எதுக்குமே வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறவங்க வேணால் இது போல் கவர்லேயோ பர்ஸ்லேயோ வந்துட்டு எடுத்து வைங்க ஏற்கனவே மைத்ர முகூர்த்தத்தை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறவங்க அதே பழைய கவரில் ஒரு பத்து ரூபாவோ இருபது ரூபாவோ வந்துட்டு எடுத்து வச்சுருங்க இப்போ டைம் வந்து சொல்கிறேன் இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஜூலை மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை மதியம் ரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிடங்களில் இருந்து மாலை நான்கு மணி இருபத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது கிட்டத்தட்ட நமக்கு ரெண்டு மணி நேரம் வந்து இந்த மைத்ர முகூர்த்த நேரம் இருக்குது யாருமே வந்துட்டு மிஸ் பண்ணாம பயன்படுத்திக்கோங்க ஏன்னா எந்த ஒரு வழிபாட்டு முறையும் பரிகார முறையும் சாதாரணமாக இருந்தாலும் அது குறிப்பிட்ட திதி மற்றும் நாட்களில் அதாவது ரொம்ப ஸ்பெஷலான டேல செய்யும்போது கண்டிப்பாக வந்து அது இம்மிடியட் ரிசல்ட் வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது சாதாரணமாக செஞ்சால் கூட விளையாட்டுக்கே செஞ்சால் கூட அது உடனடியாக பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அத்தகைய சக்தி வந்து இந்த நாளுக்கும் உண்டு ஏன்னா இது பார்த்தீங்கன்னா நிறைய சிறப்புகள் இருக்குது அதை தான் நான் முன்னாடியே வந்துட்டு சொன்னது மேலும் நம்முடைய குலதெய்வம் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி கொண்டவங்க அவங்க வழிபாட்டுக்குரிய இந்த நாள்லேயே இந்த கடன் தீக்கும் பரிகாரத்தை நம்ம செய்வதன் மூலமாக நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் நமக்கு செல்வம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் முற்றிலுமாகவே இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நம்ம மீண்டு வந்துடுவோம் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்